ஒஜிம்போ இந்த படத்தோட இயக்குனர் அகிரா குரோசோவா. இந்த படத்தோட டைட்டில் ஒஜிம்போ எதை குறிக்குதுன்னா பாடி கார்டை குறிக்குது. இந்த படத்தோட கதை எதோட இன்ஸ்பிரேஷன்ல பேஸ் பண்ணி பண்ணாங்கன்னா இந்த கிளாஸ் கீன்ற ஒரு படத்தை பேஸ் பண்ணி பண்ணாங்க. இந்த படம் இந்த கிளாஸ் கீன்ற நாவல பேஸ் பண்ணி வெளியாச்சு. இந்த படத்துல ஹீரோ நடிச்ச தொஷிரோ கிட்ட அகிரா குரோசோவா என்ன சொன்னார்னா உன்னோட கேரக்டர் இந்த படத்துல ஒரு நரி மாதிரி இருக்கு, ஸோ அதனால உன்னோட பிகேவியர் எல்லாமே ஒரு நரி மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அதே மாதிரி வில்லன் கிட்ட என்ன சொன்னார்னா உன்னோட கதாபாத்திரத்தை நான் பாம்பு மாதிரி வடிவமைச்சிருக்கேன், உன்னோட நடவடிக்கை நீ பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பாம்பு மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. இது ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணி இந்த படத்துல நடிச்சாங்க. இந்த படத்தை 1964ல் எ ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் டாலர்ஸ்னு ஒரு படம் எடுத்தாங்க. இந்த படம் எடுக்கும்போது அகிரா குரோசோவா கிட்ட பர்மிஷன் வாங்காமலே இந்த படத்தோட கதையெல்லாம் ரீமேக் பண்ணி எடுத்தாங்க. இதனால அகிரா குரோசோவா கேஸ் போட்டு 15% ப்ராஃபிட் வாங்கினாரு. இந்த ஒஜிம்போ படத்தை அஃபிஷியலா ரைட்ஸ் வாங்கி கேஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்னு 1996ல் ஒரு படம் ரீமேக் பண்ணாங்க.